தலம ஆ என்னமா நீ போய் தடவழி எல்லாம் நல்லா இருக்கான் பாத்துட்டு வா கண்ணே சரிமா ஏன் ஞானோ தடவழி எல்லாம் பாக்கிறதுக்கு நாம என்ன கல்யாண சம்பந்தம் பேசவா போறோம் கல்யாணத்தை நிறுத்த இல்ல போறோம் என்னங்க புறப்படும் போதே இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒண்ணு ஆயிரது வா அப்பா நல்ல சொக்கனதா வாங்க பா சரி போலாம் சரி வாங்க ஒரு புது சகுனமா சொல்ற நீ இப்படி ஒரு பொண்ணு டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு எதிரே வந்தா நல்ல சகுனோன்னு நீ தெரியவே தெரியாதே ஐயோ இல்லப்பா நான் பாக்கும்போது தண்ணி குடம் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஐயோ இந்த பொண்ணு தண்ணி குடம் தூக்கிட்டு வந்து அசிங்கமா இருக்கும்ல ஐயோ இல்லப்பா வேற ஆளு தண்ணி குடம் எடுத்துட்டு வந்தாங்க வேற ஆளுங்கள சொன்னியா என்னங்க இந்த பொண்ணு ரோட பாத்துட்டு வராம ஏதோ போனை நோண்டிட்டே வருது நான் நினைக்கிறேன் அவ போன்ல ஜிபிஎஸ் இருக்கு அதாவது நம்ம போற இடம் என்னன்னு அந்த போன்ல காட்டும் இப்ப நம்ம போற இடம் கூட இதல காட்டும் அடக்கடவுளே அந்த காலத்துல பொழுது வச்சு தான் வடக்கு மேற்கலாம் கண்டுபிடிச்சோம் இதுங்க என்னடானா மிஷினை வச்சு தான் கண்டுபிடிக்கும் போல இருக்கு கால் அப்படி கிடக்கு என்னங்க நம்ம வீட்டையே பாத்துட்டு வர ஏலம அவ உன் கூட படிச்சவளா என்ன இல்லமா ஆ அனிதா மேடம் சொல்லி அம்ச்ச பொண்ணா இருக்குமோ ஆஹா ஹாய் ஹாய் அலமு நீங்க சிவானி ரைட் ஆமா ஆ ஹாய் இவரேங்க அப்பா அவங்க அம்மா ஹாய் ஆன்ட்டி நான் அருணா சொல்லுங்க நான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன் அங்கிள் என் பேர் சிவானி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அம்மா ஷூர் அங்கிள் சொல்லுங்க உறவுகளை சொல்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு வெள்ளக்காரங்க கிட்ட வார்த்தைங்க இல்ல நமக்கு பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் அத்திம்பேர் அத்தா இப்படி எத்தனை உறவுங்க இருக்கு அதே மாதிரி பெரியம்மா சின்னம்மா அத்தை அண்ணி இப்படி எத்தனை உறவுங்க ஆனா வெள்ளக்காரனுக்கு ஆம்பளைகள் எல்லாம் அங்கிள் பொம்பளைகள் எல்லாம் ஆண்டி அங்கிள்னு சொன்னா அது சித்தப்பனா பெரியப்பனா மாமனா எதுவுமே தெரியாது புரியுது புரியுதுப்பா இனிமே நான் உங்களுக்கு பெரியப்பானே கூப்பிடுறேன் தட்ஸ் குட் என்ன பத்தி அலமு எல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சோ நான் இங்க தங்கறதுல உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல தேங்க்ஸ் பரிப்பா தேங்க்ஸ் பரிமா நீங்க ஏமா பேச மாட்டீங்கறீங்க யார் இவங்களா ஐயோ அது ரொம்ப அபூர்வம் அவங்க பேச தொடங்கினாங்கனா நிறுத்தவே மாட்டாங்க என்னங்க நல்ல காரியமா போயிட்டு இருக்கு ஆரம்பிச்சா பத்தியா சாரி 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 என்னால உங்க புரோகிராம் எதுவும் அப்செட் ஆக வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க சரிமா நீங்க உங்க வேலைய பாருங்க நாங்க கிளம்புறோம் ஆ சரிப்பா வாங்க வா ஏங்க இந்த பொண்ண பார்த்தா எனக்கு ஒன்ன சரியா தோணலங்க ஒரு பொண்ணு கலகலன்னு இருந்தா உங்களுக்கு எல்லாம் இப்படி தான் தோணும் சரி வாங்க காஃபி போட்டு தரேன் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுங்க அதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராஜெக்ட் வர்க்கா ஐயோ வேண்டாங்க அது போர் போரா அப்ப அந்த வர்க் அது கடக்கட்டுங்க ரெண்டு நாள் கழிச்சு ஆரம்பிப்போம் நான் ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக வரல அது சும்மா உலலாய் எனக்கு புரியல எனக்கு கிராமம் பிடிக்கும் ஆனா தமிழ்நாடு கிராமத்தலாம் சினிமால பார்த்ததோடு சரி எனக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை அனுபவிக்கிறது என்னோட நோக்கமே தாவணி கட்டிட்டு ஆட்டுக்குட்டியை துரத்தணும் கொளுத்துல நீந்தணும் ஆத்தங்கரையில நீந்தணும் இதெல்லாம் செஞ்சு டயர்ட் ஆகும்ல அப்ப ப்ராஜெக்ட் பத்தி யோசிப்போம் சரி ஓகே நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சிவானி அலமு பத்தியா எப்படி இருக்கா இந்த அட்ட பீஸ்க்காக தான் இவ்ளோ பில்ட் அப் கொடுத்தியா என்னது அட்ட பீஸா ம் பாக்க நல்லாவே இல்ல ஹேய் நீ வீடு மாதிரி பேர்வே அவங்க பாக்க ரொம்ப அழகா இருக்காங்க பயங்கர ஃப்ரெண்ட்லி உன் செலக்சன் தப்பே இல்ல சூப்பர் थैंक यू பை ஓகே நான் அப்புறம் கால் பண்றேன் பை Thank you.
சார் எங்க சார் அவனுங்க எங்க சார் அந்த ரவுடிங்க சார் வாங்க சார் உட்காருங்க சார் என்ன உட்கார சொல்றதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க நான் கூட அந்த ரவுடிங்கள புடிச்சு வச்சிருப்பீங்களே நினைச்சேன் எங்க சார் அவனுங்க அவனு போய்ட்டாங்க சார் என்ன சார் என்ன சார் இப்படி பொறுப்பில்லாம பதில் சொல்றீங்க அவங்களை புடிச்சு அடிக்கு அடியில கேஸ் ஒன்னுங்கற இடத்த கண்டுபிடிச்சிருக்கலாம்ல சார் அதுக்காக சார் நாங்க அவங்கள பேசி தடுத்து நிறுத்தி வச்சிருந்தோம் ஏதோ ஃபோன் வந்துச்சு உடனே கிளம்பிட்டானுங்க எங்களால தடுக்க முடியல என்ன சார் இப்படி சொல்றீங்க ஒரு குழுவும் இல்லாம அவன் மேல எப்படி சார் நம்ம கேஸ் போட முடியும் என்ன சார் எப்படி கேஸ் போறதுன்னு நீங்க எங்ககிட்ட கேக்குறீங்க சார் அவ கீட்டியே கொன்னுறான் ராணியே கொன்னுறானே சார் சரி அவர் கொன்னத நீங்க பாத்தீங்களா ஒருத்தர் மேல பழி போறது ரொம்ப சுலபங்க ஆனா அது எப்படி நிரூபிக்கணும்னு அதுக்கு ஆதாரம் வேணுமே கொலை பண்ணாருனா அதுக்கு என்ன காரணம் நோக்கம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் முழுக்க ஆதாரத்தோட இருக்கிற கேஸே நிக்க மாட்டேங்குது இப்போ என்னங்கறீங்க கேசவ மேல கேஸ்ல ஒண்ணு வேணா அவன வீட்டோட சேர்த்துக்கலாம்ங்கறீங்களா சார் இதல ஏன் விருப்பம் யோசனைக்கலாம் இடம் இல்ல அவர் கொலை பண்ணாரா இல்லையான்னு நான் ஒண்ணு தீர்ப்பு சொல்லல நீங்க நினைக்கிற அளவுக்கு கேஸ் ஒண்ணு ஸ்ட்ராங் இல்ல அவ்வளவுதான் அங்கிள் எங்க அப்பா செஞ்சதெல்லாம் அன்சி பாத்துர்க்கா அவர் சாட்சி சொன்ன கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்களா தம்பி நீ என் மேல கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல சொந்தக்காரங்க நீங்க அவர் கெட்டவர்னு நீங்க சொல்லும்போது நான் மட்டும் என்ன கேசவன நல்லவனா சொல்லப் போறேன் அதுல எனக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது அப்ப ஆதாயம் இருந்தா அப்படி கூட சொல்லுவீங்களா சார் நீங்க என்ன வித்தியாசமா நினைச்சிட்டீங்கன்னு தோணுது ஐயய்ய நாங்க ஒண்ணும் அப்படி நினைக்கல நீங்க ஏன் பதறறீங்க பதறறதுக்குலாம் ஒண்ணு இல்ல சார் என் மனசுல பட்டத சொல்றேன் சின்ன குழந்தை சொல்ற சாட்சி எல்லாம் எவ்வளவு தூரம் நிக்கணும் தெரியாது நாம பாட்டுக்கு ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு அத மீடியாக்காரங்க திரும்ப திரும்ப எடுத்து எழுதிட்டு இருப்பாங்க கோர்ட்ல கேஸ் நிக்காம அசிங்கப்படுறதா மிச்சம்னா அதுக்கு பேசாம இருந்தறலாம்னு சொல்றேன் அவ்வளவுதான் சார் சார் நான் உட்கார்ந்து ஒரு கேக்கலாமா கேசவ தப்பே பண்ணலன்னா எதுக்கு சார் குழந்தையை கடத்துறோம் கேசவ தான் குழந்தையை கடத்துறானு நம்ம தான் சொல்றோம் ஆனா வருது நான் தான் கடத்துறேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரே அன்னைக்கு ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சப்ப கூட குழந்தையை கடத்துறதுக்கும் கேசவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே சொன்னா சார் நீங்க சொல்றத பார்த்தா கேசவ வக்கீல் பேசுற மாதிரியே இருக்கு அகஸ்டின் இப்படி செய்யுங்கன்னு அவர் ஒண்ணும் சொல்லலையே யோசிச்சு செய்யுங்கன்னு தான் சொல்றாரு எதுக்கு இப்ப அவர்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா அவர் சொல்றது நான் சும்மா பதில் பேசிட்டு இருக்கேம்மா இதுல என்ன வாதம் பண்றதுக்கு இருக்கு இங்க என்ன கோர்ட்டை நாம நடத்திட்டு இருக்கோம் அட என்ன சார் எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க எது சரி எது தப்புன்னு கேஸ் நடத்துற ஆபீசர் பாத்துக்குவாரு நான் இந்த குடும்பத்துக்கு வேண்டியங்கற முறையில பேசினே தவிர போலீஸ்காரனா இல்ல சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அந்த ரவுடிங்கள புடிச்சு விசாரிச்சு கேஸ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறேன் சரிங்க சார் நான் வரேன் அம்மா எங்க அன்சிய காணோம் உள்ள அம்மா கூட இருக்கா சரி அவளை பத்திரமா பாத்துக்குங்க நான் வரேங்க சார் நேத்து பேசுறதுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஆமாமாமா நேத்து பயங்கர டெரரா பேசினாரு இன்னைக்கு வேகம் குறஞ்சி போச்சு அப்பா பாவங்கற மாதிரி பேசுறாரு சம்திங் ராங் மாமா ரோஹித் அவர் பேசுறது எனக்கு ஒண்ணும் வித்தியாசமா தெரியல நீங்களா ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்காதீங்க இல்லமா போதும் நீ உங்க அப்பா மாதிரியே பேசி பழகாத எல்லாரையும் சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்து புரியுதா அக்கா இனிமே அங்க போக வேண்டாம் குழந்தையை தூக்க வேண்டாம்னு சொல்ற அதான் அந்த ரஞ்சித் உள்ள வந்துட்டானே இனிமே நம்ம நினைக்கிறது நடக்காது அந்த குழந்தையோட அப்பா என்ன ரொம்ப கலாச்சாரம்க்கா எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் அச்சு போட்டு குழந்தையை தூக்கிட்டு வந்திருப்பேன் நீ போன் பண்ணதுனால வந்தேங்கா அந்த குழந்தையை வச்சு அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன் நீ என்னடா இப்ப குழந்தையை கடத்த வேணான்ற போடா இவரை கிண்டல் பண்ணதுக்காக பழிதிக்க போறாராம் இல்லக்கா ஏதோ சில்லற தரணும் பார்த்தேன் கடைசில ஒண்ணு இல்லன்ற டேய் சில்லறடா சில்லற லட்சத்தை தேதி கட்டறேன் எப்படிக்கா இந்த இத குடி கா இது கேசவ சார் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் தானே இத வச்சு என்ன பண்ண போறோம் பொறுடா கொடுத்த எனக்கு எதுக்குன்னு சொல்ல தெரியாதா ரவுண்டான பக்கத்துல நெட்சன் இருக்கே அங்க ஜெராக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அந்த ஜெராக்ஸ் கடையில வேணுகோபால் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போயிடு செல்வியை காமிச்சாங்கன்னு இத கொடு சரிக்கா இந்த மாதிரி அச்சு அசலா ஒரு காப்பி போட்டு கொடுப்பாரு அதையும் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு வா சரிக்கா போ நாகா காபி போடும்போது கண்ணு முன்னாடி நின்னு பார்த்து வாங்கிட்டு வா அவ ஏதாவது கோல்மால் பண்ணிரப்பா சரிக்கா கா இத வச்சு கேசவ சார திருப்பி அடிக்க போறமா
அதெல்லாம் உனக்கு எதுக்கு இதனால ஆதாயம் உண்டு அவ்வளவுதான் போயிட்டு வா டேய் வாடா டேய் வந்துடுடா சீக்கிரம் எடுத்து கொடு. இதா புடி. மேலயா? ஆ. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. யார் நீங்க? மேல தங்க வந்திருக்கோம். மேல யாரும் இல்லையே. சேகரன் சித்தப்பா பையன் தான். சாவி கொடுத்தாங்க தங்கிக்கு. ஓ, ஒழுக்கமா இருக்கணும். ஆட்டங்கிட்ட போட கூடாது. ஆ, சரிங்க. ஆ, சரிங்க. இவங்க யாரு? ஆ, ஃப்ரெண்ட். ஓ, சரி போங்க. டேய் மச்சான் யார் அது ஹவுஸ் ஓனரா இல்லடா இவங்களும் வாடகைக்கு தான் இருக்காங்க வாடகை கூட ஒழுங்கா தரதுலையா வாடகை கொடுக்கறானே வெல்ல தரத்த வேண்டியதுனா அப்படிலாம் அவங்கள வெல்ல தரத்த முடியாதான் ஏ அது எதுக்கு நமக்கு வா அதுக்கே இவ்வளவு வாடாதுக்கு நான் கேள்வி மச்சான் எங்க இது மட்டும் தான் ரூமா சரி நான் போய் ஃப்ரெஷ் போயிட்டு வந்துறேன் ஃபோன் அடிக்குது ஃபோன் எடுக்கவா இல்ல 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 பரவால அடிக்கட்டும் ஏன் பரவால நான் எடுத்து தரேன் இல்ல அத அப்படியே அடிக்கட்டும் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க பயங்கர லவ் சாங் வச்சிருக்கீங்க உங்க லவ்வரா ஆ ஆமா ஃபோன் எடுக்காம இருக்கிறது தப்பு இல்லையா பாவம் புது இடத்துக்கு வந்திருக்கீங்க எப்படி இருப்பீங்க என்னதுன்னு தவிச்சு போய் பார்ல நான் வேணா எடுத்து கொடுக்கலாம் ஆ நான் எடுக்கிறேன் ஃபோன் கட் ஆயிடுச்சு ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க இல்ல சின்ன சண்டை ஐயோ பாவம் வெளியூர்ல இருக்கும்போது எதுக்கு சண்டெல்லாம் போடுறீங்க இல்ல அவனுக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி அப்பப்ப கேள்வி கேட்டுட்டே இருப்பான் நம்ம பேசும்போது பக்கத்துல ஆம்பளைங்க குரல் எதுவும் கேட்க கூடாது அப்படி ஒருத்தரைய லவ் பண்றீங்க ஆமா தயவு செஞ்சு சந்தேக புத்தி உள்ளவரை உங்க புருஷன தேர்ந்தெடுக்காதீங்க இந்த நிமிஷத்துல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணுங்க ஏங்க இப்படி எமோஷன் ஆவறீங்க நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க பொசசிவா இருப்பாங்க பொசசிவா இருக்கிறவங்க சந்தேகப்படுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க சந்தேகப்படுறவங்க மனுஷனே கிடையாது நாளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன நம்பிக்கை கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தேகப்படுறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போவான் பொசசிவ் அன்பு எப்படி வேணா நாகரிகமா சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கு பேர் சந்தேகம் தானே ஒரு ஆம்பளை கூட பேசினா சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம் அப்ப அவன் அவனோட ஓடி போயிடுவான்னு நினைக்கிறதான அர்த்தம் இது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய ஈனத்தனம் அப்படி நினைக்கிறவன் நம்ம மேல அன்பா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒருத்தனை நம்பாதீங்க உங்க மனசுல இருந்து தூக்கி போடுங்க ஏன் உன் போன் நம்பரை முதல்ல டிலீட் பண்ணுங்க ஐயோ சாரி 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 ஐம் ரியலி சாரி நீங்க இவ்ளோ எமோஷன் ஆவீங்க நான் தெரியாம பேசிட்டேன் ஐம் ரியலி சாரி இனிமே இத பத்தி நான் பேசவே அடிச்ச பண்ணி எடுக்கலன்னு நான் என்ன நினைச்ச தெரியுமா என்ன நினைச்சே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சானே சந்தேகப்பட்டேன் வேண்டநாதன் இப்படி எல்லாம் பேசாத
இதுக்குதான் அலமோ பயங்கரமா கோவப்பட்டாங்க. கோவமா? எதுக்கு? சந்தேகப்படுற ஆண்களை பத்தி அவங்க கிட்ட பேசினதும் பயங்கரமா கோவப்பட்டாங்க. அவங்களுக்கு மேல கோவம் தீரவே இல்ல. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்புறம் சிவானி, சரி நான் அப்புறம் பேசுறேன். ஏய் சிவானி. வாங்க சார் வாங்க. உள்ள போங்க சார். உட்காருங்க சார். குடிக்க ஏதாவது? இல்ல பரவாயில்ல, ஒண்ணு வேண்டாம். கேஸ் உங்களுக்கு என்ன வேணும்? அது நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல ரஞ்சித். நான் ஒண்ணு தப்பா நினைக்கலையே. தப்பா நினைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, போன காரியம் என்ன ஆச்சு? வீட்டாளுங்களை கொஞ்சம் பயமுறுத்திட்டு வந்திருக்கேன். கேஸ் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் நிக்காது. எதுலயுமே நேரடி அக்யூஸ்ட் இல்ல. சும்மா நீங்களே எதையாவது ஒண்ணு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தலாமே தவிர தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்க மாப்பிள்ளதான் அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணாரு. அவர்கிட்டயும் நான் தெளிவா சொல்லிட்டேன். சும்மா குழந்தை சாட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு கேஸ நிரூபிக்க முடியாதுன்னு. அவ்வளவுதான? வீட்டுல இவ்வளவுதான் நடந்துச்சு. அந்த கேஸ டீல் பண்றவங்களையும் பார்த்து பேசுறேன். கேஸ் டீடைலையும் வாங்கி படிக்கிறேன். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க அதுல இல்லாம பாத்துக்கலாம். இல்ல உங்க மேல இருக்கிற ஆர்குமெண்ட்களை டிஃபென்ஸ் லாயர் ஈஸியா உடைக்கிற அளவுக்கு வீக் ஆக்கிடலாம். மத்த கேஸ் வீக் ஆக்கிடலாம், ஆனா அன்சிகா கிட்னாப் பண்ண கேஸ் வீக் ஆக்க முடியுமா? அந்த குழந்தை தெல்ல தெளிவா சொல்லுதாமே நான் தான் கடத்தனன்னு. அது பார்த்ததே சொல்லும். அது பார்த்தது சொல்லுது. நீங்க மத்த கேஸ் வீக் ஆக்கலாம், ஆனா அந்த கேஸுக்கு சாட்சியா இருக்கனால்தான் குழந்தைய கடத்துனாங்கன்னு சொல்லும் போது அந்த கேஸுகளுக்கும் உயிர் வந்துருமே. அந்த விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதுக்கு என்ன செய்யலாம்? கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடுங்க. இப்போதைக்கு நீங்க அரெஸ்ட் ஆக கூடாது, அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரஞ்சித், இந்த மனுஷன் இருக்கானே சிங்கத்தை பிடிச்சி கூண்டுக்குள்ள அடிக்கிறான், ஆனா ஒரு சின்ன கொசுக்கு பயந்து இவன் வலைக்குள்ள பதுங்குறான். அப்படியா இல்ல? இத்து நூண்டு குழந்தை, அத பார்த்து பயந்து நான் ஏன் வெளிநாட்டுக்கு போனோம்? அதை விட அந்த குழந்தைய அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டா போச்சு. கேசவ் பயப்படாதீங்க, குழந்தைய கொல்ல மாட்டேன், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். பாவம், அது நமக்கு எதிரி இல்லையே. அது மட்டும் இல்லாம என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அந்த குழந்தைக்கு மோட்டிவ் கிடையாது. நீங்க சொல்லி சிரிச்சீங்களே, அத பார்த்தது சொல்லுது. ஆனா அது சொல்லக்கூடாது. அப்படி என்ன? அது சொல்றதுக்கு அந்த குழந்தை இங்க இருக்க கூடாது. நார்வேல ஒரு பெரிய ஹோட்டல் ஓனர், பெரிய கோட்டீஸ்வரன். குழந்தை போட்டோ எல்லாம் பார்த்து ஓகேட்டான். இந்த குழந்தைய அவன் தத்தெடுத்துப்பான். இங்க இருந்து ஒரு ஆசிரமத்துல தத்தெடுக்கிற மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு. அதுக்காக தான் கடத்தினேன். ஆனா அந்த குட்டிச்சாத்தன் அதுக்குள்ள தப்பிச்சிடுச்சு. திரும்பவும் குழந்தைய கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா அது மகாராணி மாதிரி வாழப்போகுது. நானும் இங்க நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. எனக்கு சரின்னு பட்டதுனால்தான் இவ்வளவு ஏற்பாடையும் நான் பண்ணிருக்கேன். குழந்தைய எப்ப கொண்டு வரப்போறேன்? சாரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாது. குழந்தைய கடத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்க வேற யாராவது வச்சு கடத்திக்கலாம். சார், உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ரஞ்சித் சார் அலுமுவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாரு. அப்புறம் நீங்க இங்க வர முடியாம வெளிநாட்டுல தேடப்படும் குற்றவாளியா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. சார் இங்க குழந்தை குட்டிய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. அதுக்கு நாம என்ன செய்யணும்? அலுமுக்கும் இவருக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆமா ரஞ்சித், பிளாக்மெயில் தான் பண்றோம். நீ பயப்படாதவனா இருந்தா எங்களை பார்க்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. அலமு யாரு? ஏன் தங்கச்சி? நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள? பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு எனக்கு சில உதவிகள் செய்றீங்க. தட்ஸ் இட், சிம்பிள். அதை விட்டுட்டு நாம யாரு, நம்ம லெவல் என்ன, நாமெல்லாம் போய் குழந்தைய கடத்தணுமான்னு யோசிச்சிங்கன்னா அப்புறம் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும். நீ என் தங்கச்சிக்கு பொருத்தமான மாப்பிள்ள தானான்னு யோசிப்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு யோசிப்பேன்.
எனக்கு ரெண்டு நாள்ல அந்த குழந்தை வேணும். முடியுமா முடியாதா? முயற்சி பண்றேன். தட்ஸ் குட். நான் வரேன். ஃபைன்.